நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த மாதிரி பல பயிற்சிகள் வந்து நம்மளை வந்து ஒரு வழி பண்ணி விட்டுருன்னு வச்சுங்களேன். இப்போது நமக்கு வந்து முக்கியமாக நமக்கு வந்து என்னாக்கா, ஒரு குடும்பத்தில் நல்லா இருந்த ஹஸ்பண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இடக்கு முடுக்கு பண்ணுறாரு, நல்லா இருந்த மனைவி பார்த்தா வந்துட்டு என்னாக்கா பயங்கர ஏழ்றையை கூட்டிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து என்னடான்னு வந்து மண்ணையை பிடிச்சின்னு உட்காந்துருக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு என்னாக்கா வந்து ஜாதகத்தில் வந்து பார்க்குறோம், யார்ட்டினா கொண்டு போய் ஜாதகத்தை நீட்டுறோம்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சனி வந்துட்டு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து அவர் வக்ரமாக இருந்து உங்களை வந்துட்டு என்ன ரின ரூண ரோக சத்ரு உபத்ரவ ஸ்தானத்தை கொடுக்குறாரு அப்படின்னும். சரி ஓகே, அப்படியே வந்துட்டு கணவனோட ஜாதகத்தை அதுனா சனி வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு பயங்கர பிரச்சனையை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு, இதெல்லாம் வந்துட்டு ஓகே. சரி, சனிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பரிகாரம். அப்போ வந்துட்டு என்ன பரிகாரம் வந்துட்டு என்னாக்கா மாதக்கணக்கில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன ரெண்டு பேருக்கும் வந்துட்டேன்னா மாதக்கணக்கில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு ரெக்கவரி ஆகுமான்னு கேட்டால் ரெக்கவரி ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு கிரகம் என்பது வந்து நமக்கு எப்போவுமே வந்து பிரச்சனையை கொடுக்க உட்காந்துருச்சுன்னா அது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா. அப்போ வந்து என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரெமெடி அப்படின்றது வந்து இருக்காது. அப்போது நோய்க்கு மருந்தா பேய்க்கு மருந்தா முதல்ல பார்க்கணும். நோயின்றது வந்து கிரகங்களால் ஏற்படுது, பேயின்றது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையினால் வந்துட்டு இயற்கையினால் செயற்கையினால் வந்துட்டு உருவாகிறது. அப்போ வந்துட்டு நான் இயற்கை அப்படின்றது வந்து ஒரு கிரகம், செயற்கை அப்படின்றது வந்துட்டு ஒரு பேய், ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மூலமாக என்ன பண்ணணும்னா முதல்ல பிரச்சனத்தை பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வந்து என்னடா பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து கிரகத்தினால நோயா இல்லை வந்துட்டு என்ன வேறு ஏதாவது சம்திங் ப்ராப்ளமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பிரச்சனை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கேள்வியை ஒரே கேள்வியாக கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து எனக்கு சனியினால தான் பிரச்சனை வந்திருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நம்ம வந்துட்டுனாக்கா லக்னத்தை ஞாபகம் வச்சுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணக்கு வச்சுங்க. இப்போ வந்து ஒரு தனுசு லக்னம் போடுவோம் உதாரணத்துக்கு. இப்போ எனக்கு வந்துட்டுனாக்கா நோய் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா இருக்குது அப்படின்னும் போது அந்த நோய் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போது 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு பார்க்கும்போது வந்து லக்னாதுக்கு ஆறாம் இடத்துல வந்து இங்கே இருக்குது. இந்த அதிபதி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கூடாது. இது வந்து லக்னத்துக்கு ஆறு கூடியவன் வந்து இங்கே உட்காந்துக்கிறான். இப்போ வந்துட்டு நாக்கா 10 உட்காந்துக்கிறான். அப்போது 10 உட்காந்துருக்கும் போது கிரகத்தினால எதனாவது எனக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், சுக்கரன் வந்துட்டு என்னாக்கா வந்து 10 தான் உட்காந்துக்கிறாரு, ஆனால் வந்துட்டு இந்த லக்னத்தை அவர் பார்க்கலை அப்படின்றத மட்டும் எடுத்துக்கணும். எப்போவுமே ஒரு லக்னத்தை ஒரு கேள்வி கேட்கும்போது நாம் வந்து எந்த கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்வினாதன் எங்கேயாவது உட்காந்து லக்னத்தை பார்க்குறானோ ஆமாம் நான் தான் காரணம் அப்படின்றத வந்து சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டுனாக்கா லக்னத்திற்கு 6 குடிகள் இங்கே உட்காந்துக்கிறான். இந்த சுக்கரனுக்கு வந்துட்டு அந்த 7 பார்வை மட்டும்தான் உண்டு, ஓகேங்களா. விசேஷ பார்வைன்றது அது தனியாக இருக்குது, ஓகேங்களா. சுக்கரனுக்கு விசேஷ பார்வைன்னு இருக்குது, ஆனால் 10 கிடையாது. அப்போ வந்துட்டு நாக்கா 10 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து பார்க்கும்போது சம்மந்தமே இல்லை. அப்போ என்ன, இந்த கேள்விக்கு அவர் என்ன கேள்வி கேட்டார், கிரகங்களால் எனக்கு வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படின்னு வச்சு, சரி வேறு எதுனால பிரச்சனை எனக்கு பார்க்கலாம். இப்போ வேறு எதுனால பிரச்சனைனா எனக்கு செய்வதனால என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாருன்னு வச்சுங்க. அடுத்த லக்கணம் போடுவோம், ஒரு சிம்ம லக்னம் போடுறோம். இது உதாரணமாக தான் போட்டுட்டு இருக்கிறோம், ஓகேங்களா. இருக்கிறது 12 கட்டம் சுற்றி சுற்றி நம்ம அது மாதிரி தான் பண்ணிட்டு வரோம், வேறு வழி கிடையாது, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செய்வினை அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா 6, 8 அடுத்தது வந்து லக்னாதிபதி அப்படின்னு எடுத்துக்கணும்.
இப்போ ஆறு அப்படின்றத வந்து யார் யாரை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னன்ற சூரியன், அதே மாதிரி வந்துட்டுனாக்கா ஆறாம் இடத்த அதிபதி அப்படின்ற வந்து சனி, எட்டாம் இடத்த அதிபதி அப்படின்ற குரு. ஓகேங்களா, இந்த மூணு பேருமே எப்போவுமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா செய்வினை வந்துட்டு உச்சத்தில் இருக்குது அப்படின்றது எடுத்துக்கணும். ஓகேங்களா, செய்வினைன்றது உச்சத்தில் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கணும், நம்பர் ஒன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சனி அப்படின்றது வந்து இப்போ ஆறுக்குடையவன் அப்படின்றவன், ஆறுக்குடையவன் லக்னத்தை பார்த்துட்டான்னா செய்வனை உறுதி அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, சனி பகவான் இந்த இந்த இதுவும் சனியோட வீடு தாங்க. ஓகேங்களா, இந்த சனி இங்கே போய் உட்காந்துருக்கு, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்த பார்க்கறதுனால செய்வன 100% இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம். ஓகேங்களா, கன்ஃபார்ம். அதே மாதிரி எட்டாம் இடத்த அதிபதி வந்து இங்கே பார்க்குறாரான்னு கேட்டால் கிடையாது. இந்த செய்வனை வந்து ரொம்ப உயிருக்கே வந்து உல வைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இது வந்து என்னென்னா பத்தில் போய் உட்காந்துருக்குது. பத்தில் போய் உட்காந்துருக்குதுன்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டேன்னா கர்மம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேனாக்கா, அதாவது வந்து நான் நமக்கு உயிரே போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்வனை வந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வேன அப்படின்றத வந்து உறுதி. இது வந்து ஆறாம் இடத்ததுபதி இங்கே உட்காந்ததும் ஏழாம் இடத்தபதி கரெக்டாக இந்த இடத்துல உட்காந்ததுனால செவ்வாய் உட்காந்துருச்சு. அப்போ வந்துட்டு என்னாக்கா, இந்த இடத்துலையும் சூரியன் இருக்கு பாருங்க. அப்போது இதையும் ஓகே எடுத்து, இதுவும் ஓகே எடுத்து, இது வந்து பக்கத்தில் போய் உட்காந்துருச்சு. அப்போது வந்துட்டுனாக்கா இது வந்து சூரியனை வந்து சனி வந்து ஏழுக்கு ஏழாக பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்துட்டுனாக்கா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்வினையாக இருக்குது அப்படின்றத மட்டும் நாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சா நமக்கு வந்து செய்வினை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். செய்வினை எடுக்கிறது. அடுத்தது வந்து மாந்திரீகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிகாரம் அப்படின்னு இருக்கு. இது வந்து இப்போ வந்து தாந்திரீகம் அப்படின்றது வந்து அது வந்து நிறைய வந்து கிரியாக்கள் மூலியமாக நம்ம வந்து ஹோமம் அது. ஓகேங்களா, ஹோமம் பண்ணி அதில் வந்து நிறைய வந்துட்டோன்னா தாந்திரிக முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இப்படி இப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்படி பண்ணுறது இப்படி பண்ண, இதெல்லாம் வந்து தாந்திரிக முறைகள். இது வந்துட்டுனா ஹோமங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அழகாக வந்துட்டோன்னா ஹோமம் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டுனா ஹோமம் மாதிரி வந்து கொடுக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம விதானத்தில் வந்துட்டு வரக்கூடிய முத்ராஸ் அப்படின்னு, இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து என்னக்கா வந்து இப்படி பண்ணுறது அப்படி இப்படி பண்ணுறது, இந்த மாதிரி முத்ராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாமே வந்துட்டுனாக்கா தாந்திரிக முறையில் வரக்கூடியது. இதுவே மாந்திரிகம் அப்படின்றது வந்து இன்றைக்கி மாந்திரிகம்னா யாருனா வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா, சரிங்க ஓகே உங்களுக்கு தாந்திரிகம் வேணுமா மாந்திரிகம் வேணுமான்னு கேட்டால், ஒஜிஜோ மாந்திரிகெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, எதுக்கு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, அப்போது கடப்பாரியை முழுங்கிட்டு வந்து சுக்கு கஷாயத்தை வந்துட்டு இப்போ உட்காந்து வீட்டில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அப்போது வந்து என்னென்னா தாந்திரிகன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நேச்சுரலிட்டி ஹோம விதானத்தில் வந்து பண்ணுறது, அது வந்துட்டு என்ன ஒன்று. ஆனால் இதுவே வந்துட்டுனாக்கா மாந்திரிகன்றது வந்து நமக்கு வந்து மூலிகைகள் இருக்கு இல்லையா, அந்த மூலிகைகளை வந்துட்டு நம்ம வந்து எல்லா மூலிகைகளும் இதுக்கு இப்போ என்ன பல விஷயங்களுக்கு பல மூலிகைகள் இருக்குது. அப்போ எப்படி வந்துட்டுனாக்கா ஒரு சாம்பார் வைக்கணுன்னா அதுக்கு கடுகு மிளகு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டுனாக்கா என்ன என்னென்ன போடுவாங்க அப்படிலாம் போட்டு வந்துட்டுனாக்கா ஒரு சாம்பார் வைக்கிறாங்க இல்லையா. அப்போது ஒரு சாம்பாருக்கு இத்தனை வந்துட்டுனாக்கா வந்து போட வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மூலிகைகள், 20-25 மூலிகைகள் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா. அப்போ இந்த மாதிரி வந்து மூலிகைகள் அப்படின்றத வந்து போடுவாங்க. அப்போ வந்துட்டுனாக்கா வந்து போடும்போது வந்துட்டு அதை வந்துட்டு அரைச்சி
அதை வந்துட்டுனாக்கா மையாக்கி, அதை வந்துட்டுனாக்கா கஷாயம் பண்ணி, அதை வந்து சுண்ட வச்சு, அதை என்ன பண்ணுவாங்க வெயிலில் வந்து காய வச்சு அதை பதப்படுத்தி அதை பாடப்படுத்தி அதுக்கு வந்துட்டு மந்திர உபச்சாரங்கள்லாம் கொடுத்து அதை வந்துட்டுனாக்கா வந்துட்டு ஒரு டப்பாவில் வந்து அடைச்சி நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டுனாக்கா இது இப்போ அதர்வண வேதத்தில் வந்து நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதர்வண வேதத்தில் ஹோமங்கள் வந்துட்டு மாந்திரிகத்தில் உண்டு. அப்போ மாந்திரிகங்கள் அப்படின்றது வந்து நம்ம வந்துட்டுனாக்கா பல இடத்துல வந்துட்டு போய் இந்த சுடுகாட்டில் போய் வந்துட்டு பண்ணுறவங்க இருக்காங்க, அப்புறம் நார்மலாக வந்துட்டு ஒரு இடத்துல பண்ணுறவங்க இருக்காங்க, வீட்டில் பண்ணுறவங்க இருக்காங்க. இது வந்துட்டு என்ன சுடுகாட்டில் போய் பண்ணால் தான் வந்துட்டு இந்த மாந்திரிகம் வந்து ஜெயிக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பயமுறுத்துறதுக்கு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மாந்திரிகன்றது வந்து முக்கியமாக என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, மூலிகை தான். அந்த மூலிகை சரியான மூலிகையை சரியான நேரத்தில் நம்ம வந்துட்டுனாக்கா கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா எப்படியேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது வந்து இதுவாகும். அப்போது ஒரு மூலிகையே அப்படின்றது வந்து ஒத்தனை பைத்தியமே பிடிக்க வச்சிடும். ஒரு மூலிகை அப்படின்றது வந்து பைத்தியம் பிடிச்சோம்னா தெரிய வைக்கும். ஒரு மூலிகைன்றது வந்து கல்யாணமே ஆகாதவங்கள கல்யாணம் பண்ண வைக்கும். ஒரு மூலிகைன்றது கல்யாணம் ஆனவொடனே கட் பண்ணி தூக்கி போட்டுரும். இந்த மாதிரி ஒரு வேலைக்குன்னா ஒரு மாந்திரிகம், ஒரு கல்யாணத்துக்குன்னா ஒரு மாந்திரிகம், ஒரு செய்வினைக்குன்னா ஒரு மாந்திரிகம், அதே மாதிரி வந்து ஒரு செயலுக்குன்னா ஒரு மாந்திரிகம், இந்த மாதிரி பல வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அடுத்தது வந்து பரிகாரம் அப்படின்றத வச்சு பார்த்திங்கன்னா பரிகாரன்றது என்ன, இப்போ வந்துட்டு கேட்பாங்க. இப்போ வந்துட்டுனாக்கா வந்து நம்ம சொல்கிறோம் தாந்திரிகம் இருக்குங்க அதெல்லாம் ஓமம் பண்ணணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய செலவாகும். மாந்திரிகம் இருக்குங்க அதெல்லாம் அதர்வண வேதத்தில் அதுக்கு வந்து மூலிகைகள்லாம் சேகரித்து பல வேலைகளை வந்துட்டு இருக்குங்க, அதனால் அது பண்ணணும் அப்படின்னா ஓகேங்க எங்களால் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணோன்னா உடனே பரிகாரத்தை சொல்லுவாங்க. என்ன பரிகாரம், போய் சுக்கரனுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, போய் வந்து ஒரு அம்பாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, காளிக்கு போய் வந்துட்டு சூளத்தில் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு வாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண. இந்த பரிகாரன்றது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, பரிகாரம் பொறுத்தவரையில் என்னன்னா கண் துடைப்பு வேலை. ஏன் அப்படின்னா பரிகாரன்றது நீங்கள் கேட்டால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து பைசா கொடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு இல்லைன்னும் போது நீங்கள் என்ன விடமாட்டிங்க. அப்போ என்ன அது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னும் போது சரி ஓகே போய் விநாயகர் கோயிலில் வந்து பத்து சுற்று சுற்றிட்டு வாங்க, போய் அம்பாள் கோயிலில் போயிட்டு சூளத்தில் போய் எலுமிச்சம்பழம் குத்திட்டு வாங்க, சிவன் கோயிலில் வந்துட்டு வந்து பிரதோஷ விரதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பரிகாரன்ற விஷயத்தை கொடுக்குறோம். அதனால் பலன் இருக்கான்னு கேட்டால் நம்மளுடைய பிரச்சனை வந்து எளிதாக இருந்தால் சீக்கிரம் குணமாயிடும். நம்மளது வந்துட்டு என்னாக்கா வந்துட்டு நமக்கு வந்து பிரச்சனை வந்துட்டுனாக்கா நமக்கு அதிகமாக இருந்துச்சுங்களா, எருமாட்டு மேலே மழை பெஞ்ச கதையாக எருமாடு வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் அப்படியே நிற்கும். அதே மாதிரி தான் அந்த மாதிரி வந்து எருமாட்டு மேலே மழை பெஞ்ச கதையாக அப்படியே நிற்கும் அந்த செய்வின. அப்போ என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழி தான், ஒன்று தாந்திரிகம் ஒன்று மாந்திரிகம். தாந்திரிகன்றது வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு எளிய வழியாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஹோம விதானங்கள், மந்திரோபச்சாரங்கள், அதே மாதிரி வந்துட்டுனாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு கடுகு மிளகு சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தாந்திரிகத்தில் வந்து நிறைய ஜெயிக்கலாம். நாம் சாப்பிட்ற பொருள்லேயே நிறைய வந்துட்டு செயல்கள் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ லவங்கப்பட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்கற்பூரம், சாதாரண கற்பூரம், விபூதி, சந்தனம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட இந்த பிரியாணி இலை கூட வந்து பார்த்திங்கன்னா பணவரவுக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய பிரியாணி அப்படின்றது அந்த பிரியாணி இலையில் வந்து நம்ம என்ன தொகை எழுதுகிறோமோ அந்த தொகையை வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தாந்திரிகன்றது நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா செலவு இல்லாதது தான். ஆனால் தாந்திரிகத்தில் ஹோமம் பண்ணுறதுக்கு அது பொருள் வாங்கி தான் ஆகணும். மணிக்கணக்கில் வந்துட்டு கத்திட்டு கடைசியில் பார்த்தா வந்துட்டு ஐயோ அதுக்கு அவ்வளோ செலவாகுமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வந்து மாந்திரிகன்றதும் தாந்திரிகன்றதும் செயல்முறையில் நடைமுறையில் வந்து அது வந்து ஒத்து வந்துடும் அப்படின்றத எடுத்துங்க. ஓகே ஐயா, அடுத்தது அப்படின்றது பார்க்கும்போது ஒரு குலதெய்வத்தை நம்ம வந்துட்டு சொல்லலாம். இப்போ வந்துட்டுனாக்கா ஒரு குலதெய்வ கோயிலுக்கு நம்ம வந்து கிளம்புறோம். ஓகேங்களா, இப்போ இந்த வாரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு எல்லாருமே வந்துட்டு போகிறோம் அப்படின்றத கெஸ்ஸிங் பண்ணியாச்சு. சரி வந்துட்டுனாக்கா வந்து இதை வந்துட்டுனாக்கா நம்ம கிளம்பக்கூடிய ஒரு நாள் அப்படின்றத எடுத்து ஒரு நாள் ஞாபகம் வச்சுங்க. நாள்னா வாரம்,
இப்போ இந்த நாளில் வந்துட்டுனாக்கா அடுத்த வாரம் இன்றைக்கி வந்து என்ன கிழமை, புதன்கிழமை, அடுத்த வாரம் வந்துட்டுனாக்கா நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், உடனே நம்ம வந்து ஒரு லக்னம் போடுறோம். ஓகேங்களா? இது வந்துட்டுனாக்கா வந்து இப்போ இதில் வந்து நாள்கள் அப்படின்றது பார்க்கணும்னா, சந்திரன் என்பது வந்து திங்கக்கிழமை, செவ்வாய் என்பது செவ்வாய்க்கிழமை, புதன் என்பது புதன்கிழமை, குரு என்பது வியாழக்கிழமை, சனி என்பது சனிக்கிழமை, அந்த மாதிரி வந்துட்டுனாக்கா இருக்கு இல்லையா. இப்போ ஏதோ ஒரு லக்னம், என்ன லக்னம் போடலாம்? சரி ஓகே, மகர லக்னமே போடுவோம். ஓகே, மகர லக்னம் வந்துட்டு போட்டோம் இல்லையா. மகர லக்னம் போட்டாச்சு அப்படின்ன பிறகு இது வந்து நல்லா கவனிங்க. இப்போ வந்துட்டுனாக்கா அடுத்த வாரம் வந்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக இங்கே மகர லக்னம் போட்டிருக்கோம். மகர லக்னத்துலேருந்து 1, 2, 3, 4, 5 இது வந்து செவ்வாய் வீடு அப்படின்றது செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வெள்ளி. ஓகேங்க, சுக்கிரன். அப்போ இதனுடைய அதிபதி எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கேது பகவான் தான் தெய்வங்களுக்கு வந்துட்டு ஒரு அதிகமான வந்துட்டு அத்தீதமான ஒரு பவரை கொடுக்கக்கூடியவர். அப்போது பாருங்கள், கரெக்டாக வந்துட்டுன்னா மகர லக்னம் போட்டிருக்கிறோம், 5 குறிவன் இங்கே உட்காந்துருக்குறான், இந்த ஸ்தானாதிபதி அப்படின்றவன் இங்கே உட்காந்துருக்குறான். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து கரெக்டாக கண்ணில் உட்காந்துருக்கிறதுனால அது வந்து கேது கூட சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டுன்னா தெய்வத்தினுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நீங்கள் போன எல்லாருக்குமே அழகாக வந்து கிடைக்க போகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து குலதெய்வம் அருள் கிடைக்கக்கூடிய என்னைக்கு போகலான்ற நாளை வந்து தேர்ந்தெடுத்துக்கூடிய ஒரு கேள்விக்கு உண்டான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஐயா, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டுனா உங்களுடைய பையனை வந்துட்டு காலேஜுக்கு, இப்போ காலேஜுக்கு வந்து சேர்க்கலாமா, அவன் நல்லா படிப்பானா அப்படின்றது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது படிக்கிற காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஒரு படிப்பு அப்படி பார்க்கும்போது ப்ளஸ் 2 வரலையும் தள்ளுறதே வந்துட்டுன்னா பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும். இவனை எங்கடா கொண்டு போய் வந்து காலேஜில் சேர்க்கறது, இவன் சேர்த்தானா நம்மளுக்கு காசை வரையும் பண்ணுவானா, இல்லை வந்து காலேஜில் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்ற வந்துட்டு நிறைய திங்கிங் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பையனை நம்பி நம்ம வந்துட்டுனாக்கா வந்து கட்டவும் முடியாது, அதேமாதிரி வந்து கட்டலைன்னா அவன் நம்மளை தலைவலி பண்ணுவான், சரி கட்டினா இவன் படிப்பானா படிக்க மாட்டானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதுக்கு வந்து நம்ம எங்கேயாவது போய் சீட்டு வாங்கி அதை வந்துட்டு அலைஞ்சி பணத்தை கட்டி அவன் வந்துட்டு எனக்கு 2 நாள் போயிட்டு 3வது நாள் வந்துட்டு கட்டு அடித்து சினிமா பார்க்க போயிடுவான், அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அது வந்துட்டு எனக்கா இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது அது நம்ம வந்து எப்படி பண்ணிக்கலான்னு பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு லக்னம் அப்படின்றத எடுத்துக்கணும், நல்லா கவனிக்கணும். 4வது இடம் என்பது வந்து சாதாரண கல்வி, 9வது இடம் என்பது உயர்கல்வி, அதாவது காலேஜ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க, 4 எடுக்க வேண்டாம், இது எடுக்கக்கூடாது, இது வந்து நார்மல் கல்வி. 9வது இடம் என்பது தான் உயர்கல்வி, இது தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏதோ ஒரு லக்னம் அப்படின்றத போடுவோம், இந்த லக்னமே போடுவோம், மீன லக்னம் போடுவோம். ஓகே, இதில் இருந்து 9வது இடம் கணக்கு பண்ணணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது, 9 குரியவன் பார்த்தா அப்படின்னா இது வந்து செவ்வாய் வந்திருக்கா, செவ்வாய்க்கு வந்துட்டு 4, 7, 8 விசேஷ பார்வை 11 ஓகேங்களா? இதுதான் இதனுடைய கணக்கு. அப்போது 4, 7, 8, 11 விசேஷ பார்வை அப்படின்னு பார்க்கும்போது வந்தது என்ன லக்னம், மீனம். அப்போ வந்து நான் 9 குறிவன் நீங்கள் உட்காந்துக்கிறான், இங்கிலேருந்து அவன் எங்கே உட்காந்துக்கிறான்னு பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்க, நான் வந்துட்டு பாவத் பாவத்தை மறந்துடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ பாருங்கள்,
லக்னாந்தது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9 செவ்வாய். இது வந்து செவ்வாய் வீடுங்க. இது இப்போ இங்கேருந்து வந்தால் இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறான். அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து கணக்கு பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அவன் குட்டிச்சோறு அவன் போக மாட்டான்றதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் விஷயம். அவன் போனான்னா குட்டிச்சோறு ஆகிடுவான். அப்போ வந்து என்னன்னாக்கா வந்து அவனும் உருப்படாமல் தானும் உருப்படாமல் தன்னை மற்றவனையும் உருப்பட வைக்காமல் அவன் இருப்பான் அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்துடுனாக்கா அவன் வந்து படிக்க மாட்டான், விரயம் பண்ணிடுவான். ரெண்டாவது விரயம் பண்ணது மட்டும் இல்லாமல் பையனே கெட்டு போயிடுவான் அப்படின்றத வந்து சொல்லணும். அப்போது இதுலேருந்து கணக்கு பண்ணால் வந்துட்டு 9, இதுலேருந்து கணக்கு பண்ணால் 8. அப்போ வந்துட்டுனாக்கா பாவத் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்துட்டுனாக்கா வந்து கரெக்டாக வந்துட்டுன்னா இந்த ஸ்தானாதிபதி அப்படின்னா லக்னத்தையும் பார்க்கல, இந்த ஸ்தானாதிபதி இந்த இடத்தையும் பார்க்கல. அப்போ பார்க்காத ஒரு பார்க்காத ஒரு வீட்டுக்கும் பார்க்காத ஒரு கிரகத்திற்கும் பலன் இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பையனை நம்ம ஒரு காலேஜில் சேர்க்கும்போது அது பிரசன்னம் வந்துட்டுனாக்கா எட்டாம் இடத்துல வந்தது அப்படின்னாக்கா நல்லது கிடையாது. 9 அதுக்கு 8 இடத்துல இருந்தான்னா சேர்க்காதீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே ஐயா. ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வந்து பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னும்போது வந்துட்டு ஒரு பொண்ணு வெளியில் சொல்ல மாட்டா. யாரால பிரச்சனை, புருஷனாலேயா இல்லை மாமியார் மாமனாராலேயா இல்லை வந்துட்டு அவங்களுடைய சகோதர சகோதரிகளாலேயா இல்லை வந்து இவளுக்கு என்ன தான் ப்ராப்ளம், இவளுக்கு யார் தான் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா வந்து பொண்ணு அப்படின்றது லக்னம்னு வச்சுங்க. அதுக்கு 7 இடம் என்பது புருஷன்னு வச்சுங்க. ஓகேங்களா, புருஷன் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு லக்னம் போட்டுருவோம், மேஷ லக்னமே போடுவோம். ஓகே, இப்போ மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு வந்து 7 இடம் என்பது யார் அப்படின்னா சுக்கரன். சுக்கரன்றது வந்துட்டு இந்த இடத்துல வந்து சூன்னு போட்டுறேன், ரவுண்டு போட்டுறேன். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 குறியவன் 6 இடத்துல உட்காந்துக்கிறான். முதல் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா புருஷனே இவனுக்கு வந்து சத்ருவாக இருக்கான், புருஷனே சரி கிடையாது, பொண்டாட்டியை வந்து எதிரியாக பார்க்குறான்றத இங்கே என்ன பண்ணுறங்க, ஒரே ஒரு டிக் போட்டிருக்கேன். ஓகேங்களா, போட்டாச்சா. அடுத்தபடியாக வந்துட்டு மாமனார் மாமியாரை பற்றி கவனிப்போம். 7 1, 2, 3, 4 4 இடம் அப்படின்றது வந்து குருவனுடைய வீடு. அந்த குரு அப்படின்றவர் வந்து இங்கேருந்து கணக்கு பண்ணோம்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்போ லக்னத்துக்கு 2 இடம். 2 இடம் என்ன சொல்லியிருக்கிறேன், தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ வந்துட்டு என்னாக்கா மாமியார் அப்படின்றது டெய்லி வாய் பேசிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு என்னாக்கா வாழவும் விட மாட்டேங்குது, வாய் பேசிக்கிட்டு என்ன பண்ணுது, ரொம்ப வந்துட்டு கஷ்டத்தைப்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா லக்னத்திற்கு வந்து 7 1, 2, 3 7 இடத்துலேருந்து 1, 2, 3, 4 1, 2, 3, 4 இப்போ வந்து 4 இடம் என்பது வந்து சனி. ஓகேங்களா, அப்போ வந்துட்டு என்னக்கா வந்து 4 இடம் என்பது சனி வந்துருத்தா. சனி வந்தாலும் மாமியார் பெரிய சனியாக வந்துட்டு இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம். ஓகேங்களா, அப்போது இதுலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா இந்த சனியாகப்பட்டது எங்கே இருக்குது அப்படின்னா இதில் மேஷம், 1, 2, 3, 4, 5, 6, 7 புருஷ வீடு. புருஷன்லேருந்து வந்துட்டு அவன் தாய் வீடு அப்படின்னு பார்க்கும்போது, தாய் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4 4 இடம் இங்கே வந்துச்சு. ஓகேங்களா, இந்த இடம் வந்துச்சுன்னா இதனுடைய அதிபதி எங்கே இருக்கிறாரு, இதுக்கு 6 இடத்துல இருக்கார். நல்லா கவனிச்சிங்க, இதுக்கு அவர் 6 இடத்துல இருக்கார். அப்போது 6 இடம் என்பது புருஷனும் சத்ருவாக இருக்கான், அதே மாதிரி வந்து மாமியாரும் சத்ருவாக இருக்காங்க. சரி ஓகே, ரெண்டு பேர் தான் வந்துட்டு நான் சத்ருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மாமனார் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 7 இல்லையா, 7 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது வந்து மாமனார் வீடுங்க. ஓகேங்களா, மாமனார் வீடு. அப்போ மாமனார் வீடு அப்படின்னும் போது வந்துட்டுனாக்கா இந்த இடத்துல வந்து மாமனார் வீடு பார்க்கும்போது இந்த இடத்துல யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இதை வந்து எடுத்துக்க வேண்டாம்,
இந்த இதனுடைய அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறதுனால இது வந்து மாமனார்ன்றவர் 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல உட்காந்துருக்கிறனால 5வது இடத்துல இருக்கிறதுனால மாமனார் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மாமியார் சொன்னால் கேட்குறாரு. ஏன்னா மாமியார் வந்துட்டு பாருங்க 1, 2, 3, 4 ஸ்தானாதிபதி கரெக்டாக வந்து இங்கே உட்காந்து நேர் பார்வையாக மாமனாரை பார்க்குது. ஓகேவா? மாமனார்ன்ற யார்? புதன் தான். இதுதான் இது புதன் வீடுங்க. இது புதன் வீடுன்றதுனால இது இங்கே இருக்குது. அப்போ நேராக இங்கே பார்க்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமியார் பேச்சை மாமனார் கேட்குறாரு. ஆனால் டம்மி. ஓகேங்களா? டம்மியாக வந்துட்டுனாக்கா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்குறாரு. திட்டுன்னா திட்டுறாரு, முறைன்னா முறைக்கிறாரு, வெளியில் போனால் வெளியில் போக சொல்கிறாரு. அப்போது வந்துட்டு புருஷங்காரன் சத்ருவாகவே இருக்கான், மாமியார் சத்ருவாகவே இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறத கரெக்டாக வந்துட்டுனாக்கா வந்து மாமனார் கேட்டுக்கிறாரு. ஆனால் டம்மி பீஸ் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். ஓகே, இது மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஐயா இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலை கிடைக்குது சொல்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு அது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒன்று வரும். பொதுவாக வந்துட்டேனாக்கா இருக்கிற வேலையை விட்டு பறக்கிற வேலையை தொடர்றதும் தப்பு. அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து தெரிஞ்ச வேலையை விட்டு தெரியாத வேலையை தொடர்றதும் தப்பு. ஞாபகம் வச்சுங்க. அப்போது நமக்கு வந்துட்டேனாக்கா வந்து தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல நல்ல பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இதை விட வந்துட்டேனாக்கா வந்து அடுத்ததில் இதுவரை நல்ல சேலரி கிடைக்குது, அதை விட வந்து நல்லா இருக்குதுன்னா எப்போவுமே நிறையா சேலரி கொடுக்குற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும், பீஸ்ஃபுல்லாக போகிற இடத்துல வந்துட்டு சந்தோஷம் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம வந்துட்டுனாக்கா வந்து அடுத்த இடத்துக்கு மாறலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுனாக்கா உடனே அதுக்கு நம்ம எப்படி பிரச்சனை பார்க்கலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்துட்டுனாக்கா வந்து தொழில் மாற்றம் இப்போ வந்துட்டுனாக்கா ஏதோ ஒரு வந்துட்டுனாக்கா வந்து லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கும்பலக்னம் போடுவோம். ஒரு கும்பலக்னம்னா லக்னம்ன்றது நாம அதை வந்துட்டு மறந்துடாதீங்க. அப்போ லக்னம்ன்றது வந்து இப்போ வந்து தொழில் ஸ்தானம் அப்படின்றது வந்து 10வது இடம். 10வது இடம் வந்து தொழில் ஸ்தானம். 10க்கு வந்துட்டுனாக்கா அடுத்தது வந்துட்டுனாக்கா 10க்கு வந்துட்டுனாக்கா 11வது இடம் அப்படின்றது வந்துட்டு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, கேட்கக்கூடிய கேள்வின்றது வந்து 2வது இடம். அப்போ வந்து 10வது இடம் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அதை விட்டுருங்க. ஆனால் 2வது இடத்தை மட்டும் எடுத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வாய் திறந்து அது தான் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னம் அப்படின்றது வந்து இருக்கு இல்லையா. இப்போ இந்த இடம்னா 2வது இடம், இந்த இடத்த மட்டும் நீங்கள் எடுத்துங்க. இதனுடைய அதிபதி இப்போ இங்கே இருக்காருன்னு வச்சுங்க. இப்போ வந்துட்டுனாக்கா வந்து 2வது இடம் கேட்குற கேள்வி அப்படின்றது இது. அப்போது 1, 2, 3, 4 4வது இடத்துல உட்காந்துக்கிறார் அப்படின்னா இப்போ 2வது இடம் கேள்வி வந்துட்டுனாக்கா 4வது இடத்துல உட்காந்துக்கிறாருன்னா டைலமா அப்படின்றது எடுத்துக்கணும். அப்போ வந்துட்டுனாக்கா நீங்கள் கேட்குற கேள்வியே வந்து டைலமாக தான் இருக்குது. நான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு, நான் வந்துட்டுனாக்கா போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றதுக்கும் போகலாமா வேணாமா அப்படின்றதுக்கும் நான் போயே தீருவேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டுனாக்கா கேட்குற கேள்வியினுடைய தாத்பரியத்தை வச்சு தான் இருக்குது. அப்போ என்னன்னா லக்னத்திற்கு வந்து 4வது இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 4வது இடத்துல இருக்கிறதுனால இந்த வேலைக்கு போகலாமான்னா போகக்கூடாது. போகக்கூடாது ஏன் அப்படின்னா போனால் அங்கே போய் உக்காந்த நாள்லேருந்து வேலை செய்ய தோணாது. அதேமாதிரி அந்த இடத்துல வந்துட்டுன வேலைகள் உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்காது, டைலமா மைண்டாக இருக்கும், ஏண்டா அந்த இடத்த விட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து தேவையில்லாத நல்ல வேலையை விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கும். மறுபடியும் அதே இடத்துக்கு போகலாமா சேர்த்துப்பாங்களா அப்படின்ற அந்த டைலமாவுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகே
பார்த்துட்டு இருக்க நேரில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள்